ஹை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தியாவிலேயே ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்கில் தான் இருக்கும். கூர்க் எந்தளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா காஃபிக்கு ரொம்ப ஸ்பெஷல். காஃபி இந்தியாவிலே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் கூர்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு காஃபி எஸ்டேட் தான். இந்த காஃபி எஸ்டேட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் அப்படிங்கிறாங்க. இந்த எஸ்டேட்டோட பேர் வந்து வைஷ்ணவி எஸ்டேட். இந்த ஹோம்ஸ்டேல தான் நாங்கள் தங்கியிருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பூரா எஸ்டேட் தான். அது எல்லாமே ஆக்சுவலாக அது ரெண்டு ஹவுஸாக இருக்குது. அது ஒரு ஸ்மால் ஹவுஸ். அங்கே ஒரு குட்டி டீமாக வராங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 4 பேர் வராங்க அப்படின்னா அந்த 4 பேர் அங்கே தங்கிக்கலாம். இல்லை ஒரு பெரிய கேங்காக வரும், பெரிய ஃபேமிலியாக வரும், ஒரு 8-10 பேர் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு தராங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னாலே ஒரு விண்டேஜ் லுக்கில் கொஞ்சம் நல்லா பார்த்தா ஹாப்பினிங்கான வீடாக இருக்கும். கொஞ்சம் நைட் டைமில் டான் டைமில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாரிஃபையிங்காக இருக்கும். பெரிய வீடு மாதிரி சுற்றி அழகாக இங்கே உட்காந்துட்டு சைட் சீயிங் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு செட்டப் செட்டப் இருக்குங்க. இங்கே ஒரு ஒரு ஊஞ்சல் அழகாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஒரு காஃபி ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வாட்ச் அவுட் பண்ணுவோம் சீனரியை. என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்த டீம் மொத்தமாக உட்காந்து ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்லேருந்து சைட் சீயிங்கும் இருக்கும். உட்காந்து எல்லாரும் அவங்களும் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கே உட்காந்து தான் நல்லா இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா பக்கத்துலேயே வந்து ரவுட்டர் இருக்கிறதுனால ஒய்ஃபை ஆக்சஸ் கிடைக்கும். பின்னாடி பூரா காடு தான். நான் சொன்னே 60 ஏக்கருங்க. அந்த 60 ஏக்கரை சுற்றி நடுவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப பல தலைமுறையாக ரொம்ப ஓல்டு சைடில் இருக்கு இந்த வீடு. இதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் ஸ்பேஸ் லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. இந்த லிவிங் ரூமில் பார்த்தோம்னா சோஃபா, டீபாய் அண்ட் திவான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திவான். இந்த செட்டப்பில் ஆக்சுவலாக செமையாக இருக்கும். நல்லா மகாநதி படத்தில் நான் சிரித்தா தீபாவளி ஹோ இன்னொருமே இங்கே தான் படுத்துக்கிட்டு மைண்டர் கலாடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே டான்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ சுற்றி அழகான கர்டன்ஸ், நல்ல வால் பெயிண்டிங்ஸ், அழகான ஆக்சுவலாக இது மாதிரியான டெக்கரேஷன்ஸ் நல்லாயிருக்கு. இதுதான் ஹைலைட்டுங்க. ஒரு சைனீஸ் டைப்பில் விசிறியில் ஒரு பெயிண்டிங், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஹேண்ட்மேட்லேயே பண்ண ஒரு பெயிண்டிங் இங்கே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டு ஓனர் போல இருக்குது. இவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. தொங்கும் விளக்கு. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா சூப்பரான இது கொஞ்சம் நம்ம காரக்குடி ஸ்டைலில் இருக்குது. முட்டரெல்லாம் வச்சு சுற்றி தூண்லாம் இருந்து அழகாக ஒரு முட்டர் சார். ஆக்சுவலாக மழை பெய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மழை வந்தால் வெள்ளை தெரியாமல் இருக்கிறது செய்யும்போது ஃப்ளோவாக போகிறதுக்கு ஒரு ஒரு வாட்டர் வே வேறு ரெயின் வாட்டர் வேஸ். ஸோ முற்றம் பார்த்தாச்சு, அடுத்து ரூம்ஸ் எல்லாம் காட்டேன். ஆக்சுவலி இங்கே 3 பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலி 3 பெட்ரூமில் இந்த பெட்ரூம் தான் இருக்குது ரொம்ப பெருசு. இங்கே 2 பேர் 3 பேர்ல 4 பேர் தங்கலாம். அழகாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இங்கேருந்து. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே கம்பி வச்சுட்டாங்க, இல்லைன்னா இங்கேருந்து அந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிப்போம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக அப்படி வச்சுருக்காங்கன்னு இருக்கேன். பெரிய அளவு மாதிரி ஆக்சுவலி இந்த 3 ரூம்லேயும் இதுதான் பெரிய ரூம். இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போனோம் அப்படின்னா அடுத்த ரூம் போகிற வழியில் சூப்பராக ஒரு பாத்ரூம் இருக்குது. நல்லா பெரிய வீடு, நம்ம சினிமாலாம் பார்க்குறாங்க ஒரு வீடு. இந்த பெட்ரூம் பார்த்தோம்னா கொஞ்சம் சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்தோம்னா ஸ்டெப்ஸ் இறங்கி பக்கத்தில் ஒரு பால்கனி இருக்குது. இங்கே வந்து இது ஒரு சிம்பிளாக ஒரு 2 பேர் தங்குற மாதிரி ஒரு இடம். இந்த மிதர்லாமே பாருங்கள், பழைய பேப்பர் நடக்க மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெட் ரெஸ்ட் ரூம். அங்கே அந்த ரூமில் நம்ம மிஸ் பண்ண பால்கனி இந்த ரூமில் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்தோம்னா அழகாக ஒரு சைட் சீன், இந்த 60 ஏக்கரா வீட்டை 60 ஏக்கரா இடத்த பார்க்க முடியும். அதுக்கு நடுவில் இருக்கிறது இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களோட வீடு. அவங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே. 60 ஏக்கரில் நடுவில் தங்குறதுன்றதே பயமான விஷயம் தான்.
இதுதான் லாஸ்ட் ரூம் கேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த பசங்க இருக்காங்க. இது ஒரு சிம்பிளான ரூம். இது மாதிரி மூணு ரூம் இருக்கு. இங்க இருந்து ஆக்சுவலாக இது வந்து இன்டர் கனெக்ஷன் ரெஸ்ட் ரூம். நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரூமுக்கும் இந்த ரூம் ஒரு இன்டர் கனெக்ஷன் டோர் இருக்கு. ரெண்டு சைடு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய டைமிங் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து எட்டு பேர்லேருந்து பத்து பேர் இருக்கும் சாப்பிடலாம் அங்கே அப்படிங்கிறாங்க. இது டைனிங் ஏரியா. இங்கே இருந்து பக்கத்தில் போனால் கிச்சன். இது வந்து ஆக்சுவலி கேம்ஸ் இருக்கிற இடம். இங்கே வந்து ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரியில் தான் நாங்கள் நைட்டு இருந்த கேம்ஸ் எல்லாம் எடுத்து காட்டணும். செஸ்ஸு, கேரம், கிரிக்கெட் பேட்லாம் கூட இருக்குது இங்கே. எல்லா கேம்ஸுமே இருக்குது. இங்கே இருக்கிற தான் ரவுட்டர். இந்த ரவுட்டர் பக்கத்துலேயே இருந்தால் ஒரு பத்து டிஸ்டன்ஸ் வரைக்கும் வைஃபை சிக்னல் கிடைக்கும். அப்படியே வெளில போயிடும். இது வந்து இன்னொரு என்ட்ரி, சைடு என்ட்ரி. இது ஆக்சுவலாக மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு. நம்ம பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இது சைடு என்ட்ரன்ஸ், டைனிங் ஏரியாலேருந்து வெளில வர மாதிரி. பின்னாடி கிச்சன் பார்த்தோம்ல, கிச்சனுக்கு பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் வரவங்க வந்து போகிறது. இதுதான் பிரசாத் ஏட்டா, நம்மளோட கைடு. நம்மளோட கைடு நம்மளை சுற்றி காமிச்சது. அந்த எஸ்டேட்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தோம். நடந்து போயிட்டு வந்த இடத்துலாம் அந்த இடத்த பற்றி சொன்னது, அந்த இடத்துல இருக்க காஃபி இதெல்லாம் காமிச்சதவர் தான். இது நம்ம பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த சின்ன இடம். ஒரு குட்டியா ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கு இந்த இடம். சிம்பிளா சின்னதா இருந்தாலும் நான் சொன்ன குட்டி டீம் வந்தா இங்க தங்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ரூம்ஸ் கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் இங்க இருந்து வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து தான் கிராஜுவலா அந்த எஸ்டேட் ஏறுது மேல. அந்த எஸ்டேட்டோட ஸ்லோப்பையும் பார்க்கலாம், அதோட சீனரியும் சந்தேகம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு ஊஞ்சல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுலேருந்து சாயந்தரம் டீ டைம் வரைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக சைட் சீன் பண்ணி அப்படிங்களா. இங்கே இருந்து இப்படி போனால் இதோட பால்கனி பண்ணி எவ்வளோதான் இந்த இடத்தோட மொத்த. இங்கே ஃப்ரண்ட்டில் ப்ளாட் ப்ளாட்டாக போட்டிருக்காங்களா, அங்கே வந்து ஆக்சுவலாக காஃபி பீன்ஸ் வந்து காய வைப்பாங்களாம் வெயில் டைமில். அங்கே தான் வந்து இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு செடியெல்லாம். இன்னும் அந்த காஃபி பீன்ஸ்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் அதோட ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஓவராலாக இந்த ஹோம் ஸ்டேவோட ஹோம் டூர். அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து மீதி வீடியோ பார்ப்போம். இப்போது டடா, சைனிங் ஆஃப். ஆர்ஜே அருண், ஹாய்.